ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேக் இட் சமையல் ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கொய்யாப்பழத்தையும் டேட்ஸையும் வச்சு எப்படி ஒரு மில்க் ஷேக் செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான ஃபுட்டு. இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது டயட் இருந்தீங்கனாக்கா இது ஒன்ஸ் குடித்தாலே போதுங்க, பசியே எடுக்காது. நான் ஒரு பெரிய சைஸ் கொய்யாப்பழம் எடுத்துருக்கிறேன், தேன் எடுத்துருக்கிறேன். ஒரு அஞ்சு பெருசு பழம் எடுத்துக்கோங்க, ஒரு 8 ஐஸ் கியூபு, ஹாஃப் டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறையா செய்கிறதுனால நிறையா எடுத்துக்கலாம். நான் ஒரு கொய்யாப்பழம் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் தோலை சீவாமையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலோடவே போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்படி தோல் பிடிக்கலன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதையுமே நம்ம விதையை எடுத்துகிட்டு டேட்ஸையுமே போட்டாச்சு. இப்போது ஒரு 8 ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். நீங்கள் ஐஸ் கியூப் போட்டு நீங்கள் அதை அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆகிடும், அந்த கொட்டை விதை எதுவுமே இருக்காது. ஒரு ஹாஃப் டம்ளர் பால் ஊற்றியாச்சு. இப்போ நீங்கள் இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சிடுச்சு. இதை மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூனுக்கிட்ட தேன் சேர்த்துக்கலாம். தேன் நமக்கு ரொம்ப நல்லது, இருந்தாலும் நமக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.